புத்தியுகம் தொலைக்காட்சியின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். தேடி தேடி கோயில்களில் இறைவனை தேடுவதில் இல்லை புண்ணியம். மனதை கோயிலாகவும் அதை தெய்வீகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் வரம் சரவணாதேவி அம்மா வந்திருக்காங்க. நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. செவ்வாய் மற்றும் புதன்கிழமையில வாஸ்து மட்டும் இல்லாமல் மனநிலை சம்பந்தமாக, உளவியல் சம்பந்தமாக, வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட வெற்றியை நோக்கி அவர்கள் நம்மோடு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. அம்மா, இப்ப பொதுவாவே நீங்க வந்து நான் சில விஷயங்கள் எல்லாம் கேட்பேன், அம்மா இது பண்ண கூடாதா, இது செய்யக்கூடாதா, இது இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க, எதுக்கு நெகட்டிவான விஷயங்கள் நம்ம பேசணும், பாசிட்டிவான விஷயங்கள் பேசுவோம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியில அதை மட்டுமே ரொம்ப அன்பா வலியுறுத்திட்டு வரீங்க. அதனால இந்த கேள்வி, வாழ்க்கையில வெற்றி பெறணும், சாதனை படைக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்னா எந்த வழிபாடு முதல் முக்கியமானதா இருக்கணும்? நல்ல விஷயமா. அதாவது ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில அடுத்த கட்டம் போகணும், இப்ப இந்த தேதியில வந்து எந்த அளவுல அவங்க ஒரு பாதிப்புகளோட இருந்தாலும் அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை யாரெல்லாம் கை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சி, அவங்களோட கர்மா பேலன்ஸ் ஆகும், அவங்களுக்குள்ள இருக்கிற தடைகள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பல நிகழ்ச்சிகள்ல நம்ம சொல்லிட்டு வரோம். இது இந்த வாரத்துல நான் வந்து கண்கூட நிறைய பேர் பார்த்த ஒரு விஷயமா இருக்கு. இந்த வாரத்துல நான் வந்து நேரடி கன்சல்டேஷனுக்கு போகும்போது பார்த்த விளைவுகள் விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல, அதாவது கண்மூடித்தனமா கடனை வாங்கிட்டு தேவையில்லாத வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு, வட்டி கூட இந்த சூழ்நிலையில கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, மிகப்பெரிய பாதிப்புகளுக்கு ஆளாகிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுக்குற தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு வந்து தீவிரமா செய்யும் போதும் அந்த குலதெய்வத்துக்கு கருவறையில் ஏற்றக்கூடிய தீபத்துக்கு என்ன வாங்கி கொடுக்கறதா ஃபர்ஸ்ட் பிள்ளையார் சொல்லி போடுறதா ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த தீபம், அந்த ஒளி ஏற்றப்படும் பொழுது நிச்சயமா இவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள்ல இருந்த தடைகள் வந்து உடைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல வெளிச்சம் அப்படிங்கிறது இவங்களோட பாதையில நிச்சயமா ஒரு வழிகாட்டியா இருக்கும். அந்த தீபம் வந்து உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும். அதனால ஒவ்வொருவருமே நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி, இன்றைய தேதியில ஒவ்வொருவருமே உங்க குலதெய்வ கோவிலுக்கு நல்லெண்ணெய், சுத்தமான நல்லெண்ணெய், செக்லாட்ல நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. கருவறையில் அந்த தீபம் தொடர்ந்து எரியட்டும், நிச்சயமா உங்க வாழ்க்கை பாதை சிறப்பா ஒளிரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தாழ்மையா சொல்லிக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வளர்க விவசாயம், நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப நன்றிமா. நம்ம கூட பேசறதுக்கு நிறைய நேயர்கள் இருக்காங்க. முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாங்க. சரி சொல்லுங்கம்மா. சரிம்மா, உங்க வீட்டோட வடமேற்கு பகுதி பாதிப்புள்ள பகுதியா இருக்குங்கம்மா. அந்த பகுதியில என்ன இருக்கு, வடமேற்குல என்ன இருக்குன்னு பார்த்து சரி பண்ணிட்டு ரத்தம் சுத்தமாகறதுக்கு உண்டான சித்த மருத்துவம் அல்லது ஹோமியோ மருத்துவம் எடுத்துக்கும் போது இந்த நிலை மாறும். உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இதுக்கு உண்டான ஒரு வழிகாட்டியா இருக்குங்கம்மா. தொடர்ந்து இதை பண்ணுங்க, நிச்சயமா இந்த ஸ்கின் ப்ராப்ளம் சரியாகும். நன்றி. வாழ்க வளமுடன், நற்பவி. மிக்க மகிழ்ச்சிமா. அடுத்து நம்ம நேயர்கிட்ட பேசுவோம். வணக்கம் நேரம் நல்ல நேரம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம்மா, நான் காஞ்சிபுரத்தில இருந்து ஜெமுனா பேசுறேம்மா. அம்மா, உங்களுடைய கேள்விய அம்மா கிட்ட கேக்கலாம். சரி அம்மா, வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. அம்மா, தென்கிழக்கு கிச்சனும் பெட்ரூம், தென்மேற்கு பெட்ரூமும் எதிர் எதிர் வாசல் இருக்குமா, அது மாதிரி இருக்கலாம்லாம்மா? இருக்கலாம்மா, ஆனா வாசல் வந்து உச்சத்துல இருக்கணும் கரெக்டா. அதாவது தென்கிழக்குல இருக்கிற பெட்ரூம் சமையல் அறைக்கு வடமேற்கு பகுதியிலையும் தென்மேற்குல இருக்கிற பெட்ரூமுக்கு வடகிழக்கு பகுதியிலையும் வச்சிருந்தா கரெக்டா நேர் நேரா இருக்குமா, அந்த மாதிரி அமைப்பு வைக்கிறது சரியான விஷயம் தான். நல்லது. வாழ்க வளமுடன், நற்பவி.
அம்மா நிறைய பேருடைய பிரச்சனை, நான் எவ்வளவு சம்பாரிச்சாலும் எனக்கு பத்த மாட்டேங்குது, அதுக்காக நான் வந்து கல்யாணத்துக்கு கடன் வாங்குறேன், வீடு கட்ட கடன் வாங்குறேன், படிப்புக்காக கடன் வாங்குறேன், எதுக்கு வேணாலுமே கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நாடும் கடன்ல இருக்கு, ஊரும் கடன்ல இருக்கு, வீடும் கடன்ல இருக்கு, ஒவ்வொரு குடிமகனும் சின்ன சின்ன கடன்களால அடைபட்டு கிடக்குறாங்க. அப்படி அந்த கடன் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழிபாடு நடத்தலாம், என்ன செய்யலாம்? நிச்சயமா கடன் நடைபெறத்துக்கு வழிபாட்டுக்கு போறதை தவிர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கடன் வாங்குறத நிறுத்தணும். கடன் வேணுமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கடன் வாங்கறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது போலவே முன்னாடி நம்ம சொன்னது, நம்ம வாழ்க்கையில வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லி முன்னாடி சொன்னேன். அது போலவே அந்த இடத்துல உழைப்பு அப்படிங்கிற ஒரு அந்த ஃபயர் நமக்குள்ள வரணும். உழைப்பு இல்லாம எந்த கடனையும் நிச்சயமா கட்ட முடியாது. குலதெய்வ கோவில்ல தீபத்தை மட்டும் ஏற்றிட்டு நம்ம வீட்டுல உட்காந்துருந்தா நிச்சயமா நம்ம கடன் அடைபடாது. இதுல வந்து நமக்கு புத்திசாலித்தனமா தீபம் ஏத்துறீங்க, அந்த தீபத்தோட அந்த ஃபயர் உங்களுக்குள்ள வரணும், உங்களுக்குள்ள அந்த நெருப்பு வரணும், அந்த வேகம் வரணும், அந்த சுறுசுறுப்பு வரணும், உழைக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கடன் அடையிறதுக்கு நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் போறதுக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணியாச்சு, குலதெய்வ வழிபாடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ராகு காலத்துல துர்கா வழிபாடு, ஒவ்வொரு இல்லங்களிலும் கனக துர்கா விஜயவாடா கனக துர்கா வழிபாடு பண்றது மிக சிறந்த ஒரு, இந்த கடன்களை உடைக்கக்கூடிய ஒரு சக்தி, மாபெரும் சக்தி, ஆதிசக்தி கனக துர்கா. கனக துர்கா வாய்ப்பு இருக்கிறவங்க ஆந்திராவில விஜயவாடால இருக்கு, அங்க போயிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். முடியாதவங்களுக்கு அடுத்த செக்மெண்ட்ல நமக்கு உண்டான பதில் சொல்லலாம். அதனால வந்து ஒவ்வொரு நாளும் ராகு கால நேரத்துல கலங்கள்ல பாத்தீங்கன்னா ராகு கால டைம் போட்டிருக்கோம், அந்த டைம்ல வீட்டுல கனக துர்கா வழிபாடு பண்றது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நேர்கள் அனைவரும் பயன்படுத்தி வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்ல மனதார பிரார்த்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன் நற்பரி. விஜயவாடா துர்காவை பத்தி கேட்கணுமா, அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு நம்ம கூட காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் ராணிபேட் மாவட்டத்துல இருந்து, ராணிபேட்ல இருந்து பேசுறேங்கம்மா. உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, நண்பாவி சொல்லுங்க. பையனுக்கு மேரேஜ் சர்டிபிகேட் கேட்கணுமா, அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணுமா. நிச்சயமா, உங்க வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதிகளா தெரியுதுமா, அதுல என்ன வாஸ்து துறைப்படி என்ன தவறுகள் இருக்குன்னு செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க. நிச்சயமா மகனுக்கு சிறந்த திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இரையாற்றல் கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடு உங்களுக்கு இந்த விஷயத்துல நல்ல தீர்வு கொடுக்குற ஒரு அமைப்பா இருக்குங்கம்மா. தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்தோறும் திருச்செந்தூர் முருகனை நினைச்சு 6 நைதீபங்கள் ஏற்றிட்டு வாங்க. மகனுக்கு சிறந்த திருமணம் நடக்க வாழ்த்துக்கள். நன்றி, நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப நன்றிங்கம்மா. அடுத்து நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். பட்டுக்கோட்டையில இருந்து கமலா பேசுறேன் மேடம். கமலாம்மா, உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. வீடு வாங்கி 2 வருஷம் ஆகுது மேடம். சரிங்கம்மா. வீடு வாங்கி 2 வருஷம் ஆகுது மேடம். சரி. இது நிலையில கதவுல எல்லாம் என்ன இது குழந்தை கொடுக்கட்டுது, அது இடிக்கலாமா? அம்மா அவங்க வந்து புது வீடு கட்டி 2 வருஷம் தான் ஆச்சுங்களா, இந்த கதவுகள்ல இடையில சைட்ல எல்லாம் இந்த குழவி கூடு கட்டும் இல்லையா, அந்த மாதிரி கட்டி இருக்கு, அதை இடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நிச்சயமா குழந்தை கூடு கட்டுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா வந்து அது அது சில கால அதை கருப்பு குழவி இது செங்குழவின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்க கட்டி இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல சரி பண்ணும். நிச்சயமா அதை எடுத்துருங்க, அதெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. அதை எடுத்துருங்க, எடுத்துட்டு வீடு வந்து எப்பவுமே உப்பு தண்ணீர்னால மாப் பண்றது இந்த நெகட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணும். அதை பத்தினா ரொம்ப யோசிக்க வேண்டாங்கம்மா. அதை அடிக்கடி சுத்தம் பண்ணணும், வீடுகளை சுத்தம் பண்ணாம விடும்போது இந்த மாதிரி கூடு கட்டுறது இந்த விஷயம் எல்லாம் நடக்கும். அதை சரி பண்ணிருங்க. நன்றி, வாழ்க வளமுடன் நற்பரி. அந்த மகளுக்கு திருமணம் தள்ளி பயனருக்கு அது என்ன பண்ணலாம், ஒரு 5 வருஷமா தேடிக்கிறோம்.
அப்படியா? சரி, இப்ப நிச்சயமா இந்த ஆண்டு 2021 மகளிருக்கு சிறப்பான திருமணம் அமையத்துக் கொண்ட வாய்ப்பு இரையாற்றம் கொடுக்கும். தென்கிழக்கு தென்மேற்கு ரெண்டு பகுதியிலும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் உங்க வீட்டுல வாஸ்துப்படி அதுல என்ன தவறு இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணுங்க. இரையாற்றல் துணையோட மிக சிறப்பான திருமணம் அமையத்துக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு வந்து காமாட்சி வழிபாடு, மாங்காடு காமாட்சி வழிபாடு உங்களுக்கு அடுத்தகட்ட வளர்ச்சி கொடுக்கும். தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. இப்போதைக்கு உங்க வீட்டிலேயே காமாட்சி அம்மன் படம் வச்சு ஒவ்வொரு வெள்ளிதோறும் காலை 6-7 பாப்பா பூஜை பண்ணிட்டு வர சொல்லுங்க. 2021 சிறப்பான திருமணம் அமைந்த வாழ்த்துக்கள். நன்றி. நற்பதி நற்பதி நற்பதி. அடுத்து நேயர்கிட்ட பேசலாங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, ஓசூர்ல கணேசன் பேசுறேன். கணேசன் சார் சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேட்கலாங்க. மேடம், எனக்கு வந்து 1.5 வருஷமா வீடு பூட்டி கிடக்கு. எனக்கு எது எடுத்தாலும் தங்களா இருக்கு, குழப்பத்துல ஓகேந்து இருக்கு. சொந்த வீடு காஞ்சிபுரத்துல இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு? சரி அம்மா, என்ன சொல்றீங்க? சொந்த வீடு காஞ்சிபுரத்துல இருந்தாலும் அந்த வீட்டோட வாஸ்து உங்களுக்கு வேலை செய்யும். உங்க வீட்டோட வடமேற்கு பகுதி பாதிப்புள்ள பகுதி, மன குழப்பத்துல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு அந்த வீட்டை செக் பண்ணி வாஸ்துப்படி மாத்துங்க. அதுல தடைகள் தடங்கல்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்க கை வைக்க வேண்டியது உங்களோட குலதெய்வ கோவில். குலதெய்வ கோவிலுக்கு தொடர்ந்து பூஜை பண்ணி போயிட்டு வாங்க. குலதெய்வ கோவில்ல போய் 1 மணி நேரம் பௌர்ணமி தோறும் உட்காந்துட்டு வாங்க. 1 மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க, நிச்சயமா அந்த இடத்துல உங்களுக்குள்ள இருந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நற்பாவி நற்பாவி நற்பாவி. ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்து நேயர்கிட்ட பேசலாங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். நந்தகுமார் சார், உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் தம்பி, சொல்லுங்க. அம்மா, நான் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேலையே எனக்கு அமைய மாட்டேங்குது. வேலை தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு, கிடைக்கவே மாட்டேங்குதுமா. ரொம்ப ப்ராப்ளமா இருக்குமா. கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்ல வேலை கொடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இரையாற்றல் கொடுக்கும். எப்பவுமே ஒரு தோல்வி வரும்போது அந்த தோல்விகளே நமக்கு ஒரு படிக்கட்டா அமைச்சு மேல போறதுதான் போறதுதான் புத்திசாலித்தனம். இந்த இடத்துல பழனி முருகன் வழிபாடு ஆண்டி கோலத்துல அதிகாலையில 6-7 அதிகாலையில போய் நீங்க பாக்குறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை போய் பாத்துட்டு வாங்க. அது போலவே காலை ஒவ்வொரு நாளும் 11:30 இருந்து 12:30 பிரபஞ்சத்தை பார்த்து உங்களோட வேண்டுதல்களை வைங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா உங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் நீங்க இருப்பீங்களோ அந்த உணர்வுகளை அந்த சிந்தனைகளை உங்க மனசுல கொண்டு வாங்க. ஒரு வெட்ட வெளியில நின்று பிரபஞ்சத்தை நினைச்சு தியானம் பண்ணுங்க. தியானம்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. அதை பண்ணும்போது நிச்சயமா இரையாற்றால் பிரபஞ்சம் உங்களுக்கு நல்ல வழி கொடுக்கும். முருகன் வழிபாடு பண்ணுங்க, வேலை நிச்சயமா சிறப்பா கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இரையாற்றல் கொடுக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. அம்மா, நீங்க விஜயவாடால இருக்கிற துர்கா கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது, பிரச்சனைகள் தீரும் தடைகள் தீரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. எல்லா இடங்களுக்கும் எல்லா நேயர்களுக்கும் எல்லா சமயங்களையும் போக முடியுமா அப்படிங்கறது தெரியல, பட் போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணலாமா? அதாவது ஒவ்வொரு நாளும் ராகு காலத்துல ஒரு தீபம் வச்சு அந்த தீபத்தையே அந்த விஜயவாடா கனக துர்காவா நினைச்சு வழிபடு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மனசுதான். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து இரையாற்றல் நமக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் ராகு கால நேரத்துல இழப்பெண்ண தீபம் சிகப்பு திரி போட்டு ஏத்திட்டு அந்த தீபத்தையே அந்த விளக்கு ஒளியவே அம்பாலா நினைச்சு நம்மளோட மனக்குறைகளை சங்கல்பத்தை வச்சு நம்மளோட சரணாகதியை அந்த இடத்துல கொண்டு வரும்போது நிச்சயமா அம்பாள் நம்மளே தேடி வருவாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளோட மனசுதான் இத ஒருமித்த ஒரு விஷயமா இருக்கணும். அதை நிச்சயமா நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த சரணாகதி அப்படிங்கிற எண்ணம் வைராகி கொண்டு வரும்போது நிச்சயமா அனைத்து விஷயங்களிலும் வெற்றி கொடுக்கிற தெய்வம் ஸ்ரீ கனக துர்கா. தொடர்ந்து எல்லாரும் வழிபாடு பண்ணுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். நற்பவி. ரொம்ப நன்றிங்கம்மா. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேளுங்கம்மா. உங்களுடைய லைன் ரொம்ப மோசமா இருக்குமா. மொபைல் எடுத்துட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டு நீங்க பேசுங்க. நீங்க வாடகை வீட்டுல இருக்கீங்க, உங்க சொந்த வீட்டுக்கு திரும்ப போகணும்னு ஆசைப்படுறீங்க? ஆமா. சரி, ஓகே, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாமா?
நிச்சயமா. நீங்க வந்து சொந்த வீட்டுக்கு போங்கன்னா என்ன காரணத்தினால அந்த வீட்டை விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு வந்ததுங்கிற விஷயம் நமக்கு தெரியணும். இது போல மொட்டையா நான் பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் சொந்த வீடு அப்படிங்கிறது வாஸ்துப்படி இருக்கா, வெளிப்புற வாஸ்து, வீட்டோட உள்ள அமைப்பு பஞ்சபூர சக்தியோட கரெக்டா கனெக்ட் ஆயிருக்கா, இது போல விஷயங்களை கவனமா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு நிச்சயமா சொந்த வீட்டுக்கு போலாமா. ஆனா அதுக்கு முன்னாடி சொந்த வீட்டுல இருந்து எதுக்காக வெளியில வாடகைக்கு வந்தீங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய நம்ம வந்து கன்சல்டேஷன்ல கொண்டு வரும்போதுதான் உங்களுக்கு 100% தீர்வு கொடுக்க முடியும். எப்பவுமே மனசுல குழப்பம் அப்படின்னு வந்துச்சுனாவே அதுக்குண்டான தீர்வு, அதாவது நமக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர் போய் பாக்குற மாதிரி, ஒரு விஷயங்கள்ல நம்ம போய் தடைகளா இருக்குன்னா ஒரு ஜோதிடம் பாக்குற மாதிரி, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாஸ்து மேல நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டை கூப்பிட்டு உங்க வீட்டை செக் பண்றது உங்க வாழ்க்கையில நீங்க வந்து அடுத்த கட்டம் போறதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். அதனால இந்த வாஸ்து அப்படிங்கிறது 100% உண்மை. வாஸ்து நிபுணர்கள் நிறைய தமிழ்நாட்டுல இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு செக் பண்ணி உங்க வீட்டை வாஸ்துப்படி அமைச்சு வாழ்க்கையை வெற்றி பெற வாழ்த்துக்கள். நற்பவி வாழ்க வரும். நம்முடைய சரவணாதேவியம்மா தொடர்ந்து சில விஷயங்கள் சொல்லிட்டே வராங்க, அதை மீண்டும் நேயர்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். வீடு, பூமிக்குள்ள நம்ம இருக்கிறது எல்லாமே வீடு தான். சொந்த வீடு, வாடகை வீடு அப்படின்னு எப்போதுமே பிரிக்காதீங்க. நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை தூய்மையா வச்சுக்கோங்க, கிளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா பாசிட்டிவ் எனர்ஜி எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ பாசிட்டிவா இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே நம்ம வீடு தான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் அப்படின்னு நானும் கேட்டுக்கிறேன். அடுத்த நேயர்கிட்ட பேசலாங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். தயவு செய்து டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க? நாளைக்கு நிகழ்ச்சியில தான்மா நீங்க பேச முடியும். ஆமா, என்னுடைய கேள்வி, இப்ப இந்த குளவி கூடு கட்டிருக்குன்னு சொன்ன மாதிரி, இது வந்து ஒரு மழைக்காலம், தொடர்ந்து இனி ஒரு 3 மாசங்கள்ல சின்ன சின்ன பூச்சிகள் நம்ம வீட்டுக்குள்ள வரும், அதே மாதிரி பூரான்கள் வரும். இந்த குளிர்காலத்திற்கு எதெல்லாம் தங்கறதுக்கு இடம் கிடைக்குமோ அந்த இடங்களுக்கெல்லாம் சில சில பூச்சிகள் வரும். அதை கண்டு நிறைய நேயருக்கு இது ஒரு அவச குணமா இருக்குமோ, இது தவறான செயல்கள் ஏதாவது வீட்டுல நடக்குமோ அப்படின்னு பயம் இருக்கு. அப்படிப்பட்ட நேயர்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நிச்சயமா, மழைக்காலம் இருந்தாலும் நம்ம வீட்டுல வந்து நெகட்டிவ் எனர்ஜி இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பூச்சிகள் வந்து தங்கும். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி எதனால இருக்கு, வாஸ்துவோட அமைப்புல அது என்ன தவறான அமைப்பு இருக்கு, இதெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணணும். அந்த இடத்தோட நெகட்டிவ் எனர்ஜிய நான் வந்து நிறைய இப்ப கன்சல்டேஷனுக்கு போகும்போது வாஸ்துப்படி அமைச்சிட்டும் அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள், நிறைய குழப்பங்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வாஸ்துப்படி எல்லாம் அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க ஒரு 4 தலைமுறைக்கு ஆகிற பொருட்கள் எல்லாம், இதெல்லாம் எடுத்து போடணும். அந்த இடத்துல எனர்ஜியை மாத்துற விஷயங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் நம்ம நேரடி கன்சல்டேஷனுக்கு போகும்போது சொல்லி கொடுக்குறேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா பஞ்சபோத சக்தியை உள்ள கொண்டு வரும். உள்ள கொண்டு வரும்போது அந்த இடத்துல தூய்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாதானே அந்த அந்த எனர்ஜி நின்று அந்த இடத்துல நமக்கு ஒரு சாதனைகளை கொடுக்குற ஒரு விஷயமா இருக்கும். வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிட்டு வாஸ்துப்படி மாத்திரா மட்டும் போதாது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களோட மெயின் என்ட்ரன்ஸ் தலைவாசல சுத்தம் பண்ணி நல்லா மஞ்சள் குங்குமம் வைங்க, ஒரு அந்த இடத்துல ஒரு எலுமிச்சம்பழம் அறுத்து வைங்க, வீட்டுக்குள்ள பூஜை ரூம்ல இருக்கிற பழைய பூக்கள் எல்லாம் எடுத்து போட்டுருங்க, பழைய விபூதி எல்லாம் ஒரு 50 வருஷத்தை அதை கொட்டி வச்சிட்டு இருக்காங்க, இதெல்லாம் எடுத்து போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பூஜை ரூம்ல சின்னதா ஒரு கொஞ்சமா படங்களை வச்சு சிறப்பா பூஜை பண்ணுங்க. ஒரு தீபம் ஏற்றுங்க, நல்ல விஷயங்களை பண்ணும்போது வீடு வந்து எப்பவுமே ஒட்டடை இல்லாம சுத்தம் பண்ணி நல்லா கிளீன் பண்ணி சால்ட் வாட்டர் வச்சு மாப் பண்ணி நறுமணமான ஊதுபத்திகளை பொறுத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது நிச்சயமா அந்த இடத்துல இந்த நெகட்டிவ் எனர்ஜி கிளியர் ஆகும். இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நேரடி கன்சல்டேஷன் தான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா மலர் மருந்துகள்லாம் இருக்கு இந்த வீட்டுல பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, அதை எல்லாமே கொடுக்குறேங்கம்மா. நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம்மா. யார் எங்கிருந்து பேசுறீங்க? என்ன செஞ்சா என் பைசா வரும், எனக்கு இந்த கடன் தொல்லையில இருந்து நான் வெளியே வரணும் மேடம், கொஞ்சம் சொல்லுங்க மேடம். உங்க வீட்டோட தென்மேற்கு பகுதி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. எனக்கு தெரியல அப்படின்னா நமக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா அது எதனால வந்துச்சுன்னு சொல்லி ஒரு டாக்டருக்கு தான் தெரியும். நமக்கு என்ன தெரியும்,
அதனால வந்து அதுக்குண்டான நிபுணர்கள் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வீட்டோட தென்மேற்கு பகுதி என்ன இருக்குன்னு செக் பண்ணி அதை கரெக்ட் பண்ணுங்க. ஏன்னா கணவன் இறந்துட்டாருன்னு சொல்றீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வந்து மறைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்து கிளாரிட்டியா நல்லா உங்களுக்கு சொல்றவங்கள நீங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணி மாத்துங்க. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வரணும்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில சொன்ன ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் சொல்றேன். எதுலையாவது ஒரு விஷயத்தையாவது நீங்க சிம்பிளா பயன்படுத்தி நேயர்கள் வந்து அந்த விஷயத்துல அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் பயன்படுத்துங்க. இன்னைக்கு சொன்ன இந்த விஷயத்து குழந்தைய உங்களோட குலதெய்வ வழிபாட்டை மேம்படுத்துங்க. குழந்தை அதாவது இந்த மாதிரி விரட்டியில இருக்கும் போதுதான் நமக்கு ஒரு ஆள் பலம் தேவை. அந்த அதுக்கு நமக்கு பெரிய பாதுகாப்பு நமக்கு உதவி பண்ற ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வம். குலதெய்வ வழிபாட்டை மேம்படுத்தும் போது நிச்சயமா இப்ப இருக்கிற நிலை மாறுமா. வாஸ்துப்படி வீட்டை மாத்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. ரொம்ப நன்றிங்கம்மா. அம்மாவோட நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பெஷலாக இதில் நிகழ்ச்சியில் பேச முடியல அல்லது தனிப்பட்ட முறையில் பேசணும்னு நினைக்கிறவங்க அவங்ககிட்ட கூப்பிட்டு எப்போ அப்பாயின்மெண்ட்னு கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அம்மா இப்போ எல்லா இடங்களுக்கும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இல்லையா? ஆமாங்கம்மா, எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் போயிட்டு இருக்கேங்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சியமா இன்னைக்கு எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மிக்க நன்றி. உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். நன்றி. மீண்டும் நியாய நிகழ்ச்சியில் நேயர்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம். ரொம்ப நன்றிங்கம்மா.